பேங்க்ல நீங்க லோன் கேட்கறதுக்கு போறீங்க அப்படினா அவங்க கேக்குற முதல் கேள்வி உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன அப்படிங்கறதுதான். இந்த சிபில் ஸ்கோரை எப்படி நம்ம ஆன்லைன்ல ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா செக் யுவர் சிபில் ஸ்கோர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கெட் ஓடிபி அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய கிரெடிட் பாஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். யுவர் கிரெடிட் ஸ்கோர் கேன் பி இம்ப்ரூவ் வித் பெட்டர் கிரெடிட் பிஹேவியர். செக் யுவர் லேட்டஸ்ட் ஸ்கோர் ஆன் ஆர் ஆஃப்டர் 5 ஆகஸ்ட் 2023 அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோருங்கிறது புவர் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் டவுன்லோட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு டவுன்லோட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடும். கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருக்கும். கீழே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, ஸோ கிரெடிட் ஃபேக்டர்ஸ், அக்கௌண்ட் சம்மரி, இது எல்லாமே கீழே கொடுத்துருக்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்பர் மட்டும்தான் கொடுத்துருந்தோம், ஃபோன் நம்பர். ஸோ அதில் என்ன பேன் கார்டு வந்து இணைஞ்சிருக்கு, ஸோ உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த PDFல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கிரெடிட் ஃபேக்டர்ஸ் வந்து இது வரைக்கும் இரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எத்தனை தடவை வந்து நீங்கள் ரீபேமெண்ட் வந்து சரியாக பண்ணாமல் இருந்திருக்கீங்க, எவ்வளோ டியூ ஆயிருக்கு, எவ்வளோ இது வந்து ஆன் டைமில் கிரெடிட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லோன் சம்மரி அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி லோன் எடுத்திருக்கீங்களா, இல்லை பர்சனல் லோன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா, ஆட்டோ லோன், ஹோம் லோன், இல்லை வேற ஏதாவது லோன் எடுத்திருக்கீங்களாங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய டீட்டெயில் அக்கௌண்ட் சம்மரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லோன் எடுத்திருக்கீங்க, அந்த லோனோட அமௌண்ட் எவ்வளோ, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன, எவ்வளோ சாங்ஷன் ஆனிச்சு, எவ்வளோ டியூ இருக்கு, இஎம்ஐ வந்து நீங்கள் எவ்வளோ கட்டணும், நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க, எவ்வளோ கட்டாமல் இருக்கீங்க அப்படிங்கிற பேமெண்ட் ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாக இந்த சிபில் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஏதாவது லோன் எடுத்திருந்து இல்லை இஎம்ஐ ஏதாவது எடுத்திருந்து அதை நீங்கள் கரெக்டாக டைமுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சிபில் ரிப்போர்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பேமெண்ட்டுமே பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாகவே நீங்க அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் நிறைய வெப்சைட் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன், பட் ரொம்ப எளிமையா உங்களுடைய டீட்டெயில்ஸ்ல நீங்க எதுவுமே ஃபில் பண்ணவே தேவையில்ல. நீங்க ஆதார்ல இணைச்சிருக்க ஃபோன் நம்பர் நீங்க கொடுத்தாவே போதும், உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வித்இன் 1 மினிட்ல வந்துடும்.